Hi, hello friends, welcome to my channel. So வீடியோ பார்த்திருப்பீங்க அப்படினு சொல்லிட்டு நினைக்கிறேன். Yes, இது நம்ம ஆஷாகி பத்தின ஒரு அப்டேட்டா. So actually இந்த வீடியோவை நம்மளுடைய சிவாங்கி தான் அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. So actually நேத்து நம்ம அஸ்வினோட பர்த்டே. So அஸ்வின் பர்த்டேக்கு எந்த ஒரு செலிப்ரேஷனுமே வந்துட்டு இல்லை பிகாஸ் ஆஃப் கோவிட். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம அஸ்வின் அண்ட் சிவாங்கி ரெண்டு பேருமே வந்துட்டு மீட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் அ லாங் டைம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். எஸ் குக் வித் கோமாளி ஷோக்கு அப்புறமா நம்ம அஸ்வின் வந்துட்டு வேறு எந்த சிடபிள்யூசி கண்டஸ்டன்ஸோடையும் வந்துட்டு மிங்கிள் ஆகவே இல்லை, அதாவது ஒன்றா பார்க்க முடியல. அதுக்கு என்ன அப்படிங்கிற ரீசனும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம அஸ்வின் வந்துட்டு கொரோனானால் பாதிக்கப்பட்டிருந்ததுனால ஸோ அவரால் மீன் இப்போ ரீசெண்டாக சூப்பர் சிங்கர் 8 CWC செலிப்ரேஷன் நடக்குது. ஸோ அதில் கூட நம்ம அஸ்வினால் கலந்துக்க முடியல. ஸோ நேற்றுக்கு அஸ்வினோட பர்த்டே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அஸ்வின் அண்ட் சிவாங்கி ரெண்டு பேருமே ஒன்றா மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே எடுக்கப்பட்ட ஒரு க்யூட்டான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை நம்ம சிவாங்கி ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வளர்ந்த குழந்தை அப்படின்னு சொல்லி போட்டு தான் இந்த க்யூட்டான வீடியோவையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கூடவே நம்ம அஸ்வினோட எடுத்த ஒரு க்யூட்டான செல்ஃபி ஃபோட்டோவையும் வந்துட்டு நம்ம சிவாங்கி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ பக்கா பேர் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த க்யூட்டான வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு வீடு மாதிரியா தெரியுது. ஸோ பேக்ரவுண்டில் அப்படியே லைட்டாக தெரியுது. ஸோ சம்திங் நிறைய ஷூட்டிங் எடுக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவாக தெரியுது. ஸோ இதிலருந்தே தெரியுது. ஸோ நம்ம அஸ்வின் அண்ட் சிவாங்கி ரெண்டு பேருமே நியூவாக ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் கெஸ் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம அஸ்வின் அண்ட் சிவாங்கி ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஆஷாங்கி ஃபேன்ஸுக்கு இந்த சூப்பரான ஒரு ட்ரீட்டை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு தருணத்துக்காகத்தான் நம்ம அஸ்வின் அண்ட் சிவாங்கியோட ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி மரண வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு தருணமும் வந்துட்டு நிறைவேறுது. ஸோ கண்டிப்பாக ஒரு மினி ப்ராஜெக்டாக தான் இருக்குது. மேபி ஆட் ஃபிலிம் ஆட் ஷூட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஆடை பார்க்குறதுக்காக வேண்டி யாரெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த க்யூட்டான வீடியோவில் நம்மளுடைய அஸ்வின் அண்ட் சிவாங்கி ரெண்டு பேருமே எப்படி இருக்கிறாங்க அண்ட் இந்த ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம சிவாங்கி காலையிலே ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சிவாங்கி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியா, ஸோ ஹேர் மேக்கப் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ. ஸோ அப்போயே வந்துட்டு இன்றைக்கி நம்ம சிவாங்கி என்ன ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெஸ்ட்லேயும் தாட்லேயும் நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கெஸ் அண்ட் தாட்க்கு வந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விடை, அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு விடை கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வெயிட்டிங் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் மூலியமாக ஷேர் பண்ணிவிடுங்க.